ஹாய் காய்ஸ், நான் உங்க முகேஷ். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் தான், கிம் ஜாங் உன், அதாவது நார்த் கொரியாவுடைய பிரதமர் கிம் ஜாங் உனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எல்லா வேர்ல்டே வந்து அந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு பார்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க கிம் ஜாங் உன் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் கிம் ஜாங் உன்னை பற்றி நாம எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் வேர்ல்டில் உள்ள எல்லா நியூஸஸும் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஓகே, கிம் ஜாங் உன் அவரை பற்றி நாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது என்னென்னா, அமெரிக்கா நம்பர் ஒன் கண்ட்ரி, நம்பர் ஒன் ஆர்மி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது நாம் சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் அதுதான் நிஜமும். ஆனால் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கான அணு ஆயுதங்கள் நார்த் கொரியா கிட்ட நிறையவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகளில் நம்பர் ஒன் வந்து நார்த் கொரியா தான். நார்த் கொரியா தான் அணு ஆயுதங்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. அணு ஆயுதங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட குண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்னைக்கு வரைக்கும் புல்லு பூண்டு முளைக்காமல் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஆயுதம் வச்சுட்டு இருக்காங்க அணு ஆயுதம். அண்ட் இந்த அணு ஆயுத சோதனை மாசம் மாசம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மாசம் மாசம் இதை பண்ணாதீங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்க கேட்க மாட்டாங்க. இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு நாடுமே நார்த் கொரியா கிட்ட போக மாட்டாங்க. அந்த நார்த் கொரியா உடைய தலைவர் அதாவது கிம் ஜாங் உன். ஃபஸ்ட் கிம் ஜாங் உன்னை பற்றி பார்த்துடலாம். கிம் ஜாங் உன் இவருக்கு ஒரு அண்ணன் உண்டு அண்ட் ஒரு தங்கச்சி உண்டு. அந்த தங்கச்சி தான் வந்து இப்போ கிம் ஜாங் உன்னுக்கு அப்புறம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லா நாடுகளாலையும் பேசப்பட்டுட்டு இருக்கு. கிம் ஜாங் உன் இவர் பிறந்ததுலேருந்து இவரும் இவரோட தங்கச்சி ரெண்டு பேரும் வந்து சுவிட்சர்லாந்தில் படிக்கிறாங்க. அண்ட் இவருடைய தாத்தா வடகொரியாவில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வந்தவர். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து 2011 வரைக்கும் இருந்திருக்காரு. அதாவது 2011 வந்து இவர் என்ன பண்ணுறாருனா, சுவிட்சர்லாந்துலேருந்து படித்து வந்ததுக்கு அப்புறம் வந்து 2011 வந்து இவருடைய அப்பா இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து யார் இந்த நார்த் கொரியாவை ஆட்சி பண்ண போறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். அமெரிக்கா எல்லா நாடுகளும் வந்து அந்த ஒரு நாடை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்தவர் தான் வந்து கிம் ஜாங் உன். கிம் ஜாங் உன் வந்தவொடனே வந்து மிகப்பெரிய எதிரிகள்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா, இப்போ வரைக்கும் நார்த் கொரியாவில் வந்து என்ன சொல்றது, ஒரு பேப்பர் வரணுனாலும் ஒரு டிவியில் ஒரு ஷோ வரணுனாலும் அடுத்த நாட்டிலேருந்து வர்றது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபில்டர் பண்ணி தான் அந்த நாட்டு மக்களுக்கு காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது என்னென்னா, மக்கள் இவ்வளோ பெரிய சர்வாதிகாரிக்கே கீழே வந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்காமல் இருக்கிறாங்கன்னா என்ன அப்படின்னா வந்து அந்த நாட்டுக்குள்ளே எந்த ஒரு நியூஸுமே வெளியே போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். அதாவது என்னென்னா, அந்த அந்த சர்வாதிகாரியை பற்றி நல்லது மட்டும்தான் அந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம். ஸோ அவ்வளவு தூரம் சர்வாதிகாரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அதாவது என்னென்னா, இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவருடைய மாமாவை ஃபஸ்ட்டு தூக்கில் போடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பா கூட இருந்த துணைத்தலைவர், அந்த துணைத்தலைவரையும் தூக்கில் போடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து எனக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சவொடனே வந்து அவங்க ரெண்டு பேரையும் தூக்கில் போடுறாரு. தூக்கில் போட்டு அவருடைய ஒரே ஒரு அண்ணன் கிம் ஜாங் நம், அதாவது அவருடைய அண்ணன், அவருடைய அண்ணனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு. வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டு அங்கே வச்சு 2017 அவரையும் கொலை பண்ணிடுறாரு. ஸோ அவர் கொலை பண்ணது இவர் தான் கொலை பண்ணார் அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து இவர் தான் கொலை பண்ணதுன்னு வேர்ல்டு ஃபுல்லாகவே பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் கிம் ஜாங் உன் அப்படிங்கிற ஒரு ஆளை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நார்த் கொரியாவில் இருக்கிற சிச்சுவேஷன். அதாவது என்னென்னா, கொரோனா சுச்சுவேஷன்லையும் சரி, கொரோனா வந்தவுடனே வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா, நார்த் கொரியாவுக்குள்ளே ஒரே ஒரு ஆள் பாதிக்கப்பட்டவனும் உடனே அவரை வந்து என்கவுண்டர் போட சொன்னவர் தான் இந்த கிம் ஜாங் உன். ஸோ வந்து இவருக்கு இந்த கருணை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சர்வாதிகாரி. அண்ட் இப்போது இவருக்கு அப்புறம் இருக்க போகிறது, இவருக்கு எந்த ஒரு எதிர்க்கட்சியும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சவொடனே வந்து இப்போ இருக்கிறது இவருடைய தங்கச்சி இல்லைனா ஒய்ஃப், இந்த ரெண்டு பேரும் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து அங்கே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் வந்திருக்காரு, யார் அப்படின்னா வந்து கிம் ஜாங் உனுடைய அப்பாவுடைய தம்பி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிம் பியோங் இல் அப்படிங்கிற ஒருத்தர், 60 ஆகுது. ஸோ இவர் அடுத்ததாக வரலாம் அப்படிங்கிற, இவருக்கு நிறைய ஆதரவு இருக்குது. ஸோ வந்து இவர் கிம் ஜாங் உன் வந்து ஆட்சிக்கு வந்தவுடனே வெளியே அனுப்பப்பட்ட ஆட்களில் இவரும் ஒருத்தர், இவரும் ஒரு மாமா. ஸோ இவரையும் வெளியே அனுப்புகிறாங்க. இவர் எல்லா நாடுகளுக்கும் சுற்றிட்டு ஃபைனலி கிம் ஜாங் உன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சவுடனே மறுபடியும் வடகொரியாவுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ இப்போ மும்முனை போட்டி, அதாவது என்னென்னா, ஒய்ஃப் சரி இல்லை அவருடைய சகோதரி சரி இல்லை மாமா, இந்த மூணு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் கிம் ஜாங் உன்னுக்கு அப்புறம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கிம் ஜாங் உன் என்ன ஆச்சு அப்படிங்கிறத எந்த வேர்ல்டு நாடுகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சவுத் கொரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, அதாவது வடகொரியாவும் தென்கொரியாவும் ரெண்டுமே வந்து ஒன்றா தான் இருந்தது, ரெண்டாவது தான் பிரிஞ்சுது. அண்ட் இப்போ தென்கொரியா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நல்லா தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் மற்ற நாடுகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, அவருக்கு இதே அறுவை சிகிச்சை நடந்தது. ஸோ அதில் வந்து அவர் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து கடைசியாக 10 தான் வந்து அந்த அவங்க நாட்டு ஊடகமாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்டு ஊடகமாக இருக்கட்டும் எல்லார் கண்ணிலையும் மாட்டினது வந்து 10 தான். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரில. அண்ட் சேட்டலைட் இமேஜ்
நாள் முன்னாடி வந்து சேட்டலைட் இமேஜ் வந்து அமெரிக்காவிலேருந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து அவருடைய அவர் எப்போவுமே போகிறது வந்து ஒரு ட்ரெயினில், மெட்ரோ ட்ரெயினில் தான் போவார், அதாவது ஹை ஃபெசிலிட்டி உள்ள ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் வந்து சவுத்து, அதாவது வடகொரியாவில் சவுத்தில் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் இவர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அவர் மாளிகையில் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அவர் இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சுற்றி சுற்றி கார்களாக இருக்கணும் இல்லை பைக்குகளாக இருக்கணும், அவருக்கு பயங்கர செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி எதுவுமே வந்து மாளிகை பக்கத்தில் இல்லை. ஸோ வந்து அவர் மாளிகையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து சைனாவில் இருந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ குழு வந்து வடகொரியாவுக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளைட் வந்து எந்த ஒரு ஃப்ளைட் எதுவுமே இல்லாமல் சைனாவிலேருந்து டாக்டர்ஸை மட்டும் ஏற்றிக்கிட்டு வடகொரியாவுக்கு வந்து அந்த ஃப்ளைட் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஸோ வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் சைனா டாக்டர்ஸை அங்கே கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அண்ட் இவருக்கு பாடியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 130 கிலோ எடை, அண்ட் இவர் அதிகமாக தம் அடிப்பார் அண்ட் சரக்கு அடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. அதாவது அதிகமாக தம்மும் அடிப்பார் தண்ணி அடிப்பாங்கிறது. ஸோ அதனால தான் வந்து இவருடைய பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, இவருக்கு வந்து சுகர் ப்ரெஷர் அந்த மாதிரி எல்லா நோய்களும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இவருடைய உடம்பு வந்து கோமா நிலைக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது நார்த் கொரியா மக்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, ஏன்னா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் 4 வாரம் வந்து அவர் வெளியே தெரியாமல் இருந்தார் அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தார். ஸோ இதை மாதிரி மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லி சவுத் கொரியா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வருவாரா வரலையா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேர்ல்டு நாடுகள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 க்வெஸ்சனாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் வருவாரா இல்லையா, இல்லை அங்கே நார்த் கொரியாவில் யார் ஆட்சி அமைப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் இல்லை அவங்க தாத்தாவாக இருக்கட்டும் எல்லாருமே ஆண் ஆதிக்கம் நடந்துட்டு இருந்த ஒரு சமயத்தில் இப்போ வந்து அவருடைய சகோதரி ஆட்சி அமைக்கிறதா இருந்தால் ஒரு பெண் சர்வாதிகாரி வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது, அதாவது நார்த் கொரியா கிம் ஜாங் உன் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸும் வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.